வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம். நான் இந்த வாரத்தில் என்ன சில காயின்ஸ் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம், அதை பற்றி பார்க்கலாம்னு சொன்னால், கூடவே பார்த்தீங்கன்னா பிட்காயின் பற்றி அலசன் பிரிக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் இங்கே வந்து நோட்ற மாதிரி நோக்கி பேட் பண்ண வேண்டிய இப்போ வாங்க வீடுக்குள்ள போகலாம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனல் முதல் பார்க்குறீங்க, நம்ம கமக்கியில் இருக்க சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல் அவசரம். வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனுஸ் பண்ணது இல்லை, ஏதாவது பண்ணி ஃபஸ்ட்டு கேட்டு நம்ம மறக்காம அதை லைக் பட்டன் தட்டி விட்ருங்க. அதனால நம்ம மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஹெட்ஸாகவே இருக்குது சொன்னால் மறக்காம பண்ணிங்க சொன்னால் இந்த டாப்பிக்கில் போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் எந்த சில காயின்ஸ் வாங்கலாம் ப்ரோ, ஃபஸ்ட் ஸ்மால் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா சில காயின்ஸ் சஜெஸ்ட் பண்ணி தான், அது உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்து அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல் காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா பி பை ஆர், அதாவது உல்கான் ஃபார்ச்சுன் சொன்னால். ஸோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% டம்ப் ஆயிருக்குன்னு சொன்னால். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக். ஸோ டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21% வந்து டம்ப் ஆயிருக்கு. ஸோ டம்ப் ஆயிருக்கு, பம்ப் ஆகலை. ஓகேங்களா? ஸோ எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஓகே ஈவன்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பம்ப் கொடுத்துது, பட் இருந்தாலுமே மார்க்கெட்டோட கண்டிஷன் ரொம்ப டவுன் ட்ரெண்ட் இல்லையா? ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொன்னோம். ஓகேங்களா? பட் இருந்தாலுமே இந்த வாரத்தில் எந்த சில காயின்ஸ்லாம் வந்து சின்ன ப்ராஃபிட் பார்க்கலாம்னு பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க முதல் காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபைனான்ஸ், அதாவது ஸ்ட்ரிப்னு சொன்னால். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் விட சமயத்தில் $0.0271 இருக்குது. ஸோ ஸ்ட்ரிப் ஃபைனான்ஸ் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இவங்களோட ஒரு ஈவெண்ட் வந்துட்டு இருக்கு. எந்த ஈவெண்ட்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக ஒரு காயினுக்கு வந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டுன்னு சொன்னால், ஸோ இந்த August 25th, அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின் நெட் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் ஃபைனான்ஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்குது, இல்லை ஒரு பம்ப் எடுத்து டம்ப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயின் நெட் கொஞ்சம் ஹைப் இல்லையா? ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா டாக் மறுபடியும் சொல்லலாம். ஸோ டாக் வந்து பார்த்திங்கன்னா நாவிட சமயத்தில் $0.21 இருக்குது. ஸோ டாக் வந்து நாளைக்கு, அதாவது August 25th பார்த்திங்கன்னா ஒரு அகெயின் அ நியூ ப்ராடக்டாக லான்ச், அதாவது ப்ராடக்ட் ஃபீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபீச்சர் என்னவாக இருக்க போதுன்னு பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ அதால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பம்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா இஓஎஸ். ஸோ இஓஎஸ் வந்து நான் பேசுற சமயத்தில் $1.71 இருக்குது. ஸோ இஓஎஸ் ஏன் ப்ரோ பம்ப் ஆகலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆல்ரெடி வந்து பம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு இஓஎஸ். ஓகேங்களா? ஸோ அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்னும் பம்ப் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ஆகலாம் அப்படி தான் எனக்கு வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க, இப்படி ரிவார்ட்ஸ் ஃபார் டிவிஎல் ஆன் 28 August வந்து போட்டிருக்காங்க. ஸோ டிவிஎல், அதாவது டோட்டல் வேல்யூ லாக்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும் 28 August போட்டிருக்காங்க. ஸோ அதால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் அதை லாக், அதாவது ஆசட்ஸ் வந்து லாக் பண்ணுறேன் இஓஎஸில், கொஞ்சம் ரிவார்ட்ஸை வந்து வாங்குறதுக்காக இஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா குரோமியான்னு சொல்லலாம், அதாவது சிஹெச்ஆர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் சமயத்தில் $0.172 இருக்குது. ஸோ குரோமியா பார்த்திங்கன்னா August 31st ஒரு முக்கியமான நாளாக இருக்க போது, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒரு இஐஎஃப் மர்ஜன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இஐஎஃப் மர்ஜன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் இன்டர் ஆப்பரபிலிட்டி ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா August 31st வந்து நடக்க போகுது, இல்லை அதுக்குள்ளவே நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக அப்டேட் வந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் இந்த ஒரு அப்டேட் மேலே நிறைய பேருக்கு வந்து கண் இருக்கும். ஸோ அதால் குரோமியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு பம்ப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு போனஸ் காயின் சொல்லலாம். ஸோ அல்ட்ரா, அதாவது யூஓஎஸ்ன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா யூஓஎஸ்ஸு. ஸோ இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு லான்ச் ஈவெண்ட் வந்திருக்கு, என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ் லான்ச் ஈவெண்ட் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா August 29th இருக்குது. நீங்கள் வேணும்னா அது வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இல்லை ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி சின்ன ப்ராஃபிட்டில் வந்து எக்ஸிட் ஆகிடலாம் சொல்லலாம். அதான் பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசலாம். ஸோ முதல் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு அப்புறமா பைனான்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, டு எனேபிள் கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பேமெண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 90 million ப்ளஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு வந்து மாஸ்டர் கார்டோட சிஓ வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ சிஓ நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ அவர் வந்து பைனான்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி இப்படி நிறையா கிரிப்டோ பேமெண்ட்ஸ் அப்புறம் பிட்காயின் பேமெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக பண்ணணும் அப்படின்னு வந்து சில பேச்சுவார்த்தைகள் இல்லை ஒரு வேலையில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது அண்ணிருந்தால் கண்டிப்பாக கிரிப்டோக்கு ஒரு பெரிய அடாப்ஷன் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சமயத்தில் வந்து $21,370 இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து 1 hour சார்ட்டில் பார்க்கும்போது நேற்று சொன்ன மாதிரி அதே ஒரு டிசைனிங் ப்ராட்னிங் வச்சில் தான் போயிட்டுருக்கு பிட்காயின் என்ன வரைக்கும்னு சொன்னால். ஸோ அப்பர் ட்ரெண்ட்லைன் ஆஃப் ப்ராட்னிங் வச்சு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இம்பார்ட்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $21,500 to $21,800. ஓகேங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணால் தான் நம்ம வந்து பெரிய மூவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா $21,700 பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ஜோனாக இருக்குது. சப்போர்ட் பார்த்திங்கன்னா அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் 20,800 to 21,000. ஸோ இந்த ஜோனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டா
அது கீழே வந்து போகாது, இங்கே இந்த வந்து பவுன்ஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர் ஹவர் சார்ட்ஸ். ஃபோர் ஹவர் சார்ட்டில் பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் தெரிய வரல. ஸோ மறுபடியும் ஒரு பேர் ஃப்ளாக் தான் க்ரியேட் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ பேர் ஃப்ளாக் வந்து ப்ளே அவுட் ஆகக்கூடாது. ஸோ ப்ளே அவுட் ஆனாக்கா அது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 18,000 இல்லை 17,000 மறுபடியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் டே சார்ட். ஸோ ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது அதே தான் சேம் ஓகேங்களா. ஸோ ஒன் டே சார்ட்டில் நோ சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நேற்று என்ன சொல்லணும் அதே மாதிரி தான் இருக்குது ஒன் டே சார்ட்டில். மறுபடியும் ரீடெஸ்டிங் ஆஃப் பேர் ஃப்ளாக்னு சொல்லலாம் ஓகேங்களா. பார்த்திங்கன்னா எத்தீரியம் பற்றி பேசினா, ஸோ எத்தீரியம் நாடு சமயத்தில் $1,640 இருக்குது. ஸோ எத்தீரியம் மன்னவர் சார்ட்டில் பார்க்கும்போது நேற்று சொன்ன மாதிரி அதே ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பிரேக் அவுட் பண்ணது, பட் பார்த்திங்கன்னா அது ஃபேக் அவுட் ஆயிருந்து மறுபடியும் கீழே வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள்குள்ளே வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய வால்யூம் வந்து வந்தால் தான் நம்ம வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் எதிர்பார்க்க முடியும். பட் இப்போ பார்த்திங்கன்னா பிட்காயில் ஆகட்டும் சரி எத்தீரியமில் ஆகட்டும் சரி ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா வால்யூம் வரமாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ராட்னிங் வச்சு கூட பிரேக் அவுட் ஆனாக்கா அது வந்து ஃபேக் அவுட்டாக இருக்கலாம் அப்படி தான் எனக்கு தோணும் ஓகேங்களா. பிட்காயினில் எத்தீரியமில் பார்த்திங்கன்னா வால்யூம் பெஸ்ஸாக வந்து பிரேக் அவுட் ஆனால் தான் அசனிங் ட்ராங்கில் அது ஒரு நல்ல ஒரு பம்ப் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக மறுபடியும் டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது நோ சேஞ்சஸ் ஃபார் எத்தீரியம் டூ. ஸோ அதே ஒரு ரீடெஸ்ட் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லலாம் ஆஃப் த ரைசிங் வெஜ்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அதான் பார்த்திங்கன்னா சில மேக்ரோஃபாக்டர்ஸ் பற்றி பேசலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். ஸோ டாலர் இண்டெக்ஸ் ஓகே ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கேண்டலாக தெரிய வருது, அதாவது டபுள் டாப் வந்து ப்ளே அவுட் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் க்ரீன் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ விச் இஸ் நாட் அ குட் சைன்னு சொல்லலாம். ஸோ அது மறுபடியும் ரெட் ஆகிட்டு டபுள் டாப் வந்து ப்ளே அவுட் ஆனாக்கா நல்லா செம்மையாக இருக்கும், நம்ம மார்க்கெட் வந்து பம்பாக ஆரம்பிக்கும்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ஜோனில் தான் இருக்குது டாலர் இண்டெக்ஸ் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபண்டிங் ரேஸ். ஸோ ஃபண்டிங் ரேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தெரிய வருது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து தெரிய வருது, விச் இஸ் குட் ஃபார் த மார்க்கெட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ அதால் ப்ராட்னிங் வச்சு பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்கலாம், பட் வால்யூமை கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்கிறது நம்மளுக்காக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஈவெண்ட் பொறுத்து தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட் இருக்கிறதால இந்த காயின் பம்ப் ஆகலான்ட்டு. ஸோ பம்ப் ஆகே ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் ஆஃப் த ஈவெண்ட் வந்து பம்ப் ஆகலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே டிபெண்ட் ஆகுதுன்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அதால் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து அதை மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த மாதிரி வீக்லி வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா, நல்ல உங்களுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட் அட்லீஸ்ட் கிடைக்குதா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. இந்த வீக்லி வீடியோஸை வேறு வேறு டாபிக்ஸ் மேலே வந்து மறுபடியும் வீடியோ போக ஆரம்பிக்குவேன்னு சொல்லலாம். பட் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீக்லி வீடியோஸ் வேணுமா இல்லை வேண்டாமான்ட்டு, அதை வந்து கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லணும் ஓகேங்களா. ஸோ அதான் நம்மளால் இது முடிக்க ஒரு சொல்லிட்டு தான் அந்த சில காயின்ஸோட அப்டேட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறமா பிட்காயின் பற்றி அனசன் பிரிக்ஷன் பண்ணிட்டோம். ஸோ விடுப்பிச்சு நம்ம இருக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி வீடியோஸ் பக்கம் இருக்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தரி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் முதல்ல வந்து நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தும் சிந்திக்கிற இஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்களாக இருக்க பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.